நம்மளோட பாரம்பரிய சமையலில் இந்த கும்மிட்டிக்கு ரொம்ப முக்கியமான இடம் இருந்தது. இது வந்து இரும்பு ஆலானது கும்மிட்டி. இதில் என்ன பண்ணுவாள், எங்கள் அம்மாலாம் ஃபஸ்ட்டு அடியில் தேங்காய் நாரை பரப்பி அது மேலே கறியை போட்டு வைப்பாள். கீழே வந்து ஒரு சின்ன வரட்டியில் கொஞ்சமாக கெரசினை விட்டு பற்ற வச்சு வச்சுருவாள். இந்த தேங்காய் நார் பற்றிண்டு அது மேலே இருக்கிற கறி தணலாயிடும். அதில் பால் காய்ச்சி காஃபி போடுவாள், அப்புறம் பருப்பு உருளியை வச்சு பருப்பு போடுவாள், அப்புறம் ரசம் வைப்பாள். எல்லாமே ரொம்ப ருச்சியாக இருக்கும். இப்போ நம்மளால் இவ்வளோ ஸ்லோவாக குக்கிங் பண்ண முடியாது இப்போ இருக்கிற அவசர காலத்தில். இருந்தால் நம்மளோட பாரம்பரியத்தை கொஞ்சமாக நினச்சி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இந்த கும்மிட்டியை எப்படி பற்ற வைக்கிறது அப்படிங்கிறத மிஸ்ஸஸ் பவானி ராமமூர்த்தி அவங்கக்கிட்ட கேட்டேன். அவங்க எனக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி பவானி. எல்லாருக்கும் வணக்கம். சுந்தரி மாமியோட சேனலுக்காக இந்த கும்மிட்டி எப்படி பற்ற வைக்கிறது அப்படின்னு இப்போ காமிக்க போகிறேன். இதுக்கு பேர் தான் கும்மிட்டி. இது வந்து சின்ன சைஸ் கும்மிட்டி. ஸோ இதுலேயே நிறைய பெரிய சைஸ் இருக்குது, அந்த எல்லா சைஸும் இருக்குது. நமக்கு என்ன பர்பஸ் வேணுமோ அந்த பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். நான் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறேன்னா, சுவாமிக்கு சாம்பிராணி காமிக்கிறதுக்கு இல்லைன்னா திருஷ்டி சக்தி போடுறதுக்கு அந்த மாதிரிக்காக யூஸ் பண்ணுறேன். இதுலேயே பெரிய சைஸ் கும்மிட்டி இருக்குது, அதிலெல்லாம் சமையல் பண்ணுறதுக்கும் அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருந்தான். இப்போ அடுத்தது நான் அதுக்காக யூஸ் பண்ண போகிறது தணல் பற்ற வைக்கிறதுக்கு கறித்துண்டு, அதுக்கப்புறம் நெருப்பு பற்ற வைக்கிறதுக்கு தேங்காய் நார், அத்தோட ஓடு. இப்போ இந்த கறித்துண்டை எடுத்து இதில் போட போகிறேன். இதில் போட்டாச்சு. இப்போ இந்த தேங்காய் நார் இருக்குது. இந்த தேங்காய் நாரை இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்குது, இந்த ஹோலில் வந்து இப்படி உள்ளே சுருக்கி விட்டுடணும். நம்ம பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம், கெரசின் இருந்தால் கெரசின் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல, இந்த தேங்காய் நார் மட்டும் வச்சு இந்த தணல் பற்ற வைக்க போகிறேன். இந்த ஓடையும் இதில் போட போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை கொஞ்சம் எரிய விட போகிறேன். கெரசின் இருந்ததுன்னா அது ஈஸியாக இருந்துடும். இப்படி இது கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சு உள்ளுக்குள்ள அந்த கறி மேலே இது படும். அப்படியே வந்து இது தணல் பத்த ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அது எரிஞ்சு உள்ளே இருக்கிற தணலில் போய் அது போய் இதுவாகும். இன்னொரு விதமாகவும் நம்ம வந்து தணல் பற்ற வைக்கலாம். ஓகே, இது வந்து ஒவ்வொரு விதமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சு எரிஞ்சு உள்ளே போய் அது வந்து எரிய ஆரம்பிக்கும். இப்போ இது எரிஞ்சு உள்ளுக்குள்ள அந்த தணல் பற்ற ஆரம்பிக்கும். இப்போ புகை வருது. இப்போ இதை நல்லா விசிறி விடணும். விசிறி விடும்போது அது நல்லா எரியும். இப்போ இதை விசிறி விட்டாக்க இதில் இருக்கிற நெருப்பு வந்து அதில் போய் பட்டு அது தணலாக மாறும். இப்போ இதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கணும். 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ இது பாருங்க, இது நல்லா எரிஞ்சு இதில் தணல் வந்துருக்கு. இப்போ இது இன்னும் நல்லா எரியறதுக்கு இதை நல்லா விசிறி விடணும். இப்படி வேகமாக விசிறி விட்டால் இந்த காற்று மூலமாக அது போய் இதுவாகிடும். இப்படி தான் வந்து தணல் பற்ற வைக்கணும் கும்மிட்டியில். எங்கள் வீட்டில் தினமும் கும்மிட்டியில் சாம்பிராணி போட்டு சாமிக்கு காமிக்கிறத நான் பார்த்தேன். உடனே இந்த ஐடியா தோணுது. நம்ம சேனலில் நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு மறந்து போன நம்மளுடைய பழைய கால சமையலை கொஞ்சமாக ஞாபகப்படுத்தலாமேனு எனக்காக வீடியோ எடுத்து அனுப்பிச்சேன். மிஸ்ஸஸ் பவானி ராமமூர்த்திக்கு என்னோடய மரமார்ந்த நன்றி. வணக்கம்.